ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் நேவி துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு இரநூத்தம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்ட்ரூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் நேவில இருந்து பாருங்க எஸ் இருந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் டுவென்ட்டி நைன் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து போஸ்டிங்ஸை வந்து பாருங்கள் உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஜென்ரல் சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் எனி டிசிப்பிளில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஐம்பத்தி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க மென் மென் விமன் ரெண்டு பேர்த்துக்குமே வேகன்சி இருக்குது ஸோ இதில் பான்ண்ட் பிட்வின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த இருந்து எந்த ஏற்கில்லருந்து பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்கே டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க அடுத்து பைலட் கேட்டகிரி அதுக்கப்புறம் நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபி வந்து பாருங்கள் என்ன டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நீங்கள் டென்த்து டுவல்த்துலாம் நீங்கள் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இருபத்தி நாலு வேகன்சி பைலட் கேட்டகிரிக்கும் ஏர் ஆப்ரேஷனுக்கு வந்து இருபத்தோரு வேக்கன்சி இருக்குது அடுத்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கும் வந்து பாருங்கள் இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க லஜிஸ்டிக்ஸ் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇபிடெக்கில் வந்து என்னை டிசிப்ளில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அது அப்படி இல்லைன்னா எம்பிஏல வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்சிஏ எம்எஸ்சில் ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு இருபது வேகன்சி இருக்கு அடுத்து நாவல் ஆரம்பமண்டி இந்த மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் பிஇபிடெக்ல வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்டே ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து வேரியஸ் கேட்டகிரி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ மென் விமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எஜுகேஷன் பிரான்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எம்எஸ்சியில் வந்து மேக்ஸ் இல்லைன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சு ஸோ அதே மாதிரி எம்எஸ்சில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைடு ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியோ இல்லைன்னா எம்எஸ்சில் கெமிஸ்ட்ரியோ இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇபிஎக்லாம் முடிச்சிருந்தாலும் சரி பி இபிடெக்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் எலக்ட்ரிகல் பிரான்ஞ்சுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தனா ஸோ மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனு ப்ரொடக்ஷன் ஏரோனாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிஇபி டெக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லா இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கும் இதில் வந்து சான்ஸ் இருக்குது எம்எஸ்சி இந்த மாதிரி எம்பிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கும் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து ஒரு ஒரு இதுக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பான் பிடிவேன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து இரநூத்தம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்எஸ்பி இன்ட்ரி வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்பி இன்ட்ரிவ்யூ வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அதர் அலவென்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து எண்பதாயிரத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் ஹவு டு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஜாயின் இந்தியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு லாஸ்ட் டேட்னா வந்து டுவெண்ட்டி நைன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்